ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ஆதிரை. இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜூஸ் வகைன்னு சொல்ல மில்க் ஷேக்னே சொல்லிக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து உங்களுக்கு இந்த முலாம்பழம் வந்து கிடைக்குது. இதை நான் வாங்கி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சப்போட்டா பழமும் இப்போ சீப்பாக தான் இருக்குதுங்க. கூட சேர்த்து இந்த சப்போட்டா பழத்தையும் கூட சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக இருக்குங்க. இதுக்கு தேவையான பழம் முலாம்பழம். இப்போ நான் என்கிட்ட ஒரு சப்போட்டா, இந்த ஒரு பழத்துக்கு ஒரு சப்போட்டா பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மூணு பழம் போட்டிங்கன்னா ஒரு கால் கிலோ சப்போட்டா கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு கப்பு பால், கம்பல்சரியாக கொஞ்சம் சுக்குப்பொடி போடணுங்க. சுக்குப்பொடி போட்டிங்கன்னா அது நல்லா ஒரு டைஜஷன் கொடுக்கும் உங்களுக்கு, நல்லா அது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பனஞ்சக்கரைங்க, அவ்வளோதான். வெள்ளம் கூட போட்டுக்கலாங்க, பனஞ்சக்கரை தான் போடணும்னு இல்லை. வெள்ளம் இருந்தால், வீட்டில் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் கூட போட்டு இந்த மில்க் ஷேக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. சுகர் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் போட்டிங்கனாக்கா. இவ்வளோதாங்க இந்த பொருள். இப்போ நம்ம இது எப்படி ஜூஸ் போடலான்னு காமிக்கிறேன். இப்போ இது வந்து இது அப்படியே இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த முலாம்பழமும் ஒரு சப்போட்டா பழத்தையும் நல்லா ஒரு பழத்தை எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க. இதில் இப்போ இதில் நம்ம வந்து சுக்கு ஏலக்காய்லாம் போட போகிறோம். இப்போ இதுலேயே வந்து ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்க பவுடர் இருக்குங்க, அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏன்னா பழம் ஒன்று தான் போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பழம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ஜாஸ்தி போட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான பனஞ்சக்கரை போட்டுக்கிறேங்க. வெள்ளம் இருந்தால் கூட போட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குங்க. இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது பால் ஊற்றாமல் அரைச்சி விழுதுங்க. இப்போ நான் இதில் பால் சேர்த்து அரைக்கிறேங்க. கொஞ்சம் இப்போ டிஸ்பிளே பண்ணிடலாங்க. அந்த பழத்திலேயே வந்து இன்ன மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க. இப்போ நான் பால் ஊற்றி இந்த அரைச்ச முலாம்பழம் ஜூஸ் போட்டிருக்கேங்க, மில்க் ஷேக் மாதிரி. இப்போது இதில் கொஞ்சம் இந்த பீசஸ், முலாம்பழ பீசஸ் வந்து கட் பண்ணி க்ரன்ச்சியாக இருப்போங்க. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது தனி டேஸ்ட் இருக்குங்க. இது அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சும் சாப்பிட்லாம், நல்லா ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் சாப்பிட்லாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங் இது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.